ரோஹித் சர்மா வீரத் கோலி இடையே மோதல் என்ற பேச்சு கடந்த 3 ஆண்டுகளாக நீடித்து வரும் நிலையில் அதுகுறித்து பேசியுள்ளார் இந்திய அணியின் தலைமை தேர்வாளர் சேத்தன் சர்மா. இந்திய அணியின் சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகிய இருவரும் இடையே பனிப்போர் நடந்து வருவதாகவும் இருவருக்கும் இடையே மோதல் இருப்பதாகவும் கடந்த 3 ஆண்டுகளாக ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் பேசப்பட்டு வருகிறது. ஆனால் அப்படி எவ்விதமான விரிசலும் இல்லை. ரோஹித்துக்கும் தமக்கும் இடையே நல்ல புரிதலும் நல்ல உறவும் இருப்பதாக விராட் கோலி பலமுறை தெரிவித்துள்ளார். இதையே ரோஹித் சர்மாவும் பலமுறை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இது மாதிரியான சர்ச்சை கருத்துக்கள் உலா வந்தாலும் அவற்றுக்கு மத்தியில் இருவரும் இணைந்து இந்திய அணிக்கு பல வெற்றிகள் பெற்று தந்துள்ளனர். ஒரு நாள் அணியின் கேப்டன்சியிலிருந்து விராட் கோலி நீக்கப்பட்டு ரோஹித் சர்மா கேப்டனாக நியமிக்கப்பட்டதை அடுத்து மீண்டும் ரோஹித் கோலி இடையிலான மோதல் என்ற பேச்சு ஹாட் டாபிக்கானது. ரோஹித் கோலி இடையே ஆன மோதல் குறித்து பரபரப்பாக பேசப்பட்டது. அது குறித்து தெளிவுபடுத்திய ரோஹித் சர்மா தங்கள் இருவருக்கும் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை என்று திடமாக கூறினார். இது குறித்து பேசிய கோலி தங்கள் இருவருக்கும் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை என்று 2.5 ஆண்டுகளாக கூறியே சோர்வடைந்து விட்டதாக தெரிவித்தார். இந்நிலையில் இது குறித்து பேசியுள்ள தலைமை தேர்வாளர் சேத்தன் சர்மா ரோஹித் கோலி இடையே எந்த பிரச்சனையும் இல்லை, அனைத்தும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது, ரோஹித் கோலி இடையே மோதல் என்ற செய்திகளை படிக்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும், அவர்கள் இருவருக்கும் இடையே இந்திய கிரிக்கெட்டின் எதிர்காலம் குறித்து தெளிவான பார்வையும் திட்டமிடலும் உள்ளது, எனது இடத்தில் நீங்கள் இருந்தால் அவர்கள் எப்படி ஒற்றுமையாக ஒரு குடும்பத்தைப் போல செயல்படுகிறார்கள் என்று தெரியும் என்று இந்திய அணியின் தலைமை தேர்வாளர் சேத்தன் சர்மா கூறியுள்ளார்.